ஹலோ கம் பேக் டு எஸ் அணிமேசா இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் ஆல்ரெடி நெக்ஸ்ட் எபிசோட தான் ஐஸ் பார்க்க போகிறோம் இந்த அணிமையை விட ப்ரீவியஸ் எபிசோட நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த அணிமையை விட லைன் புரியும் சரி விக்கானு பேசிக்கிட்டு நடிக்காம டேரக்டாக இன்னைக்கான எப்பிசோட்குள்ள போவான் போன எப்பிசோட லாஸ்ட்டில் அந்த குயின் சாவர நிலமே இருந்துப்பான் இன்றைக்கி எபிசோட அதுல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது விடிய விட ஸ்டார்டிங் சின்ன சுந்துக்கிறாங்க அவனும் திணறிக்கிட்டு இந்தாங்க இதை எடுத்துக்கங்க என்கிட்ட கிட்ட தான் உண்மையான போன் பிரஷர் இருக்கு அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்னு பேக்கானது இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு எப்படின்னா வெளியே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல எதுக்கு அவன் ஹீரோ மேல கோபட்டான்றத காமிக்கிறாங்க இன்னைக்கு ஹீரோவை பிடிச்சதுனால தான் இவனுக்கு ஹீரோ மேல கடுப்பு இன்னி இறக்கும்போது கூட பயங்கரமா சோகப்பட்டு நீ எனக்கு பதில அவங்கள பழி வாங்கியே ஆகணும் ஆனா அதே இடத்துல ஹீரோவும் இந்த இடத்துல எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம தான் கொஞ்சம் டேலண்ட் ஆனவங்க இந்த போனை உங்களால முடிஞ்சா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க யூஸ் பண்ணி நம்மளுக்கு வெளியே போக கூட ஏதாவது சான்ஸ் கிடைக்கலான்ற மாதிரி அவன் சொல்ல சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அந்த போனை கையில் வாங்க அந்த போனோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது சரி என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறன்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க அந்த போன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி எப்படி அப்படி அப்படின்னு சண்டை போட்டு அந்த மரமோ எப்படி இருந்து ஒரு போன் ட்ரெஷர் ஆட்டே போட்டுது அவனை டென்ஷனோட ஹீரோவை பார்த்துட்டு உன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த தப்பிக்க முடியாது இந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபயர் எனர்ஜியில் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லுன்ற மாதிரி சொல்ல ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அவருடைய எனர்ஜி ரிலீஸ் பண்ண அவன் கையில இருந்து அந்த ஃபேக்கானது அழிஞ்சு போயிடுது அவனுக்கு ஃபேக் தெரிஞ்சவனே பயங்கர டென்ஷனாக அந்த மரத்தை போய் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான் இப்போ ஹீரோவோட கான்சியஸ் தான் காமிக்கிறாங்க ஹீரோ அந்த போன் வச்சுட்டு

பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியா அப்படி அப்படியும் பூந்து நம்ம எல்லோ அந்த ட்ரெஷர் தூக்கி ஹீரோ கிட்ட போட்டுற ஹீரோவா அதை தப்பிச்சு சம ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்காரு இப்ப அந்த சண்ட்ரில இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்க யாராலையும் கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடம் ஃபுல்லாமே எக்கச்சக்கமான நெருப்புகளை உண்டாகிட்டிருக்கான் அந்த மரமும் நீ உன்னோட கல்லிய மீறி போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே டேரக்டா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அவன அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் திடீர்னு அவனோட கையில இந்த ட்ரெஷர் அந்த இடத்துல இருந்து பறந்து போக என்னான்னு பார்த்தா இவ்வளவு நேரமா காணாம போய் இந்த லோட்டஸ் அந்த இடத்துக்குள்ள இப்போ வர ஆரம்பிக்குது அந்த லேடி கையில தான் அந்த ட்ரெஷரும் இருக்கு இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்கும் இருக்க அந்த ட்ரெஷர் எடுத்தாங்க அப்படின்னு மொத்த பேரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்களால ஒன்னும் பண்ண முடியல ஹீரோ அவங்களால இப்ப இருக்கிற சூழ்நிலை சமாளிக்கிறத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் ஹீரோ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ நிறைய ஆசையோட போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த ட்ரெஸ்ல ஒரு நூறு இன்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்காது போல சரி இதாச்சும் முழுசா பாப்பமெண்ட் ஹீரோ அதை பார்க்க ட்ரை பண்ண ஹீரோவும் கொஞ்சம் ஷாக்கோடவே என்னது ஹோலியம் பரவரோட ஒருவேளை அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான பதிவுகள் இதுவும் ஒன்னா இருக்கணும் சரி ஏதோ ஒண்ணு கூடிய சீக்கிரத்துல நம்ம இதை மனப்படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை மனப்படம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடமே பயங்கரமா ஈடியா ஆரம்பிக்குதான் அந்த லேடியோ ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸனை வாங்கிட அந்த லேடி ரெண்டு எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல எக்கச்சக்கமான வேவ் எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கு ஹீரோ சரி உடனே வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி வாங்கணும் அப்படியே எல்லாருமே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு அந்த மரத்து கிட்ட இருந்து வெளியே வந்துறாங்க அந்த மரத்தை சுத்தி உருவான எனர்ஜிஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை மேலே தூக்க ஆரம்பிக்குது அப்படியே அப்பர் இலம்ல இருந்து ஒரு பெரிய போர்ட்டலே உருவாக்குற மாதிரி காமிக்கிறாங்க அந்த மரமும் மொத்தமா அதுக்குள்ள இழுக்கப்பட ஆரம்பிக்குது அதுக்குள்ள என்ன மத்த எல்லாருமே கூட தப்பிச்சு வந்துடுறாங்க நம்மளால அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸரி அடைய முடியலன்னு பயங்கரமா கடுப்பாக்கிட்டு இருக்காங்க அவனுங்க மரமும் முழுசா அங்க இருந்து கிளம்பி போயிடு இதுக்கு எல்லாமே காரணம் இவன் தான் இவனாலதான் இவனுக்கு மட்டும் அப்படியே கையை கால வச்சுட்டு சும்மா இருந்தானுங்க ரெண்டு ட்ரெஷரும் எனக்கு கிடைச்சிருக்கு ன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒயிட் அப்பர் இலிமோட எனர்ஜி சார் ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லோவும் இந்த மரம் கண்டிப்பா அப்பர் இலிமோட ஸ்டார் வேலைக்கு தான் போயிருக்கோம் இந்த மரத்தால் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியுது நம்மளால கண்டிப்பா இதுக்குள்ள இன்னொரு முறை போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மரமும் பயங்கரமா காண்டாயிடுது இதுக்கு எல்லா காரணமும் அவன் தான் அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்க அந்த பாம்பு அவன் அந்த ரெண்டு போன் ட்ரெஸ்டுமே பார்த்துருப்பான் எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா அதுல ஏதாவது உண்மையாச்சும் மனப்பாடம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு எல்லாருமே சண்டைக்கு தயாரா நினைக்கிட்டு இருக்க ஹீரோவா ஆமாண்டா எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிட்டு எனக்கு அது ரெண்டுமே அத்துப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஆக இனத்தை சேர்ந்தவனோ அது என்னோட இனத்தை சேர்ந்தது நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண சம ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்க அதை எல்லாருமே சேர்ந்து அவனை தத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோ செத்துட்டு அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இவனுக்கு தெரியாத போயிடல அதனால அந்த ஸ்னேகம் இவன் இவ்வளவு சீக்கிரத்துல அந்த ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷனையும் மனப்படம் பண்ணது மட்டும் இல்லாம ரெண்டு வெனரபிள்ஸையும் கொண்டு இருக்கான் இவன் என் கண்ணே இருக்க என்னால பண்ண முடியாத அளவுக்கு சம ஸ்பீட்ல இவங்கள மாதிரி முட்டால் தரமா நம்ம ஏதாவது முயற்சி பண்ணிட்டேன்னா அது நம்மளுக்கு தான் ஆபத்தாயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடுறான் சீகோ நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டோம் இதுக்கு மேல நம்ம ஒத்துமையாவே இருப்போம் உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்களே கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல பண்ணுவோம் சார் இப்போ பரவாயில்ல நீயே வழிக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுப்பன்ற மாதிரி சொல்லிவிடுவேன் அவனுங்களும் சரின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் இருக்கிற மூணு பேர் விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது அவங்க இந்த இடத்துல கிளம்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேருக்கு அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியாது எப்படி வசதி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம எல்லாவும் நான் உங்கள் இடக்கு ஸ்ட்ராங் இல்லை இருந்தாலும் நான் எதை பார்த்து பயந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இருந்தாலும் நீங்கள் இருந்தால் எனக்கு தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்லிவிடுவேன் அவனும் நான் கண்டிப்பாக மூணு பேருக்கும் ஒரு சின்ன கீரை கூட ஏற்படுத்த விட மாட்டேன் மாதிரி சிக்னல் கொடுக்க ரெட்மினிக்ஸுக்கு போக மனசே இல்லை நம்ம எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு ஹீரோ கிட்ட ஒரு கிறிஸ்டல் மாதிரி கொடுத்துட்டு நீங்க ஃபியூச்சர்ல எங்களை தேடணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடு அவங்க அப்படியே அந்த இடத்துல கிளம்பிடா ஹீரோவும் சாரி சொல்லுங்க உங்களை யாருக்கு அந்த ட்ரெஷர் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி கேட்க இதை பார்த்துட்டு ஸ்னேகோ இவன் நம்மளுக்குள்ளே சண்டே உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி ஆகணும் இப்படியே போச்சு நான் ஒருத்த ஒருத்தங்களா மாட்டி நம்ம தான் அவன்கிட்ட சாவம் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த டெக்னிக் எங்க எல்லாருக்குமே தேவாதனால முதல்ல நாங்க மஞ்ச சாட்டி அமிச்சுடுறோம் ஏன்னா இந்த டெக்னிக் கூட அவனோட இடத்தை சேர்ந்ததுனா அப்படின்னு மாதிரி சொல்ல ஜெயின்ட்டு சம்மதிச்சிடறான் சரி அவனே அமிச்சுடுவோம் முதல்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவன் சமாளிச்சுக்கிட்டு கிட்ட அடுத்த நிமிஷமா அதை என் கிட்ட ஒப்படைச்சிடறான் சொல்லிட்டு சம்ம ஸ்பீட்ல அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கான் ஹீரோவோ கோல்டன் ஆர்மரா கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு ஒரே அட்டாக் தான் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல ஆளு இருந்த அடையாளமே தெரியாத போயிடறான் இவன் என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனும் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க ஹீரோ இன்னொரு டெக்னிக்கை கத்துக்கணுமா சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்க திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய மவுண்டனே வருது அந்த மவுண்டனை வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோவோ அதுல இருந்து தப்பிச்சிடறான் அவனும் என்னோட இனத்தை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜெயின்ட்டோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல எக்கச்சக்கமான மரங்கள் வந்துகிட்டு இருக்க என்னோட இனத்தை சேர்ந்தவங்களும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த மரமும் சொல்லிக்கிட்டு இருக்கு இரவும் பரவாயில்லையே நல்லா தான் திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி பாராட்டிட்டு இருந்தாலும் இதை வச்சு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்படியே சமாளிச்சாலும் கண்டிப்பா வேலைக்கு ஆகாது பா தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆகணும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த மவுண்டன்ல இருந்து ஒரு ஃபார்மேஷன் மாதிரி உருவாக்குறான் இதோட பேரே ஃபோர் லேயர் ஃபார்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் இதுல மூணு தான் இருக்கு இதுல எங்க நாலு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க ஸ்டோன் ஸ்பிட்டோ இது ஒரு ஃபோர் லேயர் ஃபார்மேஷன் தான் அதாவது எப்படின்னா இப்ப அந்த மஞ்சா சட்டம் செத்து போட்டாலும் அவன் மட்டும் இப்ப உயிரோட இருந்தா அந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு மாதிரி

பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஜம்ப் பண்ணி இன்னொரு மௌண்டெயின்ல விழுந்துறாரு போயிட்டு பரவாயில்ல இந்த இடமாச்சு கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கா தினாடி பின்னாடி ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து ஹீரோ அப்படியே முழுங்க மாதிரி காமிக்கிறாங்க இதோட இன்னைக்கு என்ன எபிசோட முடியுது எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் ஏன் தட்டி விட்டுருங்க ஏன்னா நீங்க போற ஒரு லைக் தான் எனக்கு நெக்ஸ்ட் எபிசோட் போட மோட்டிவா இருக்கும் டைம் ரொம்ப டைட்டா இருக்குன்றதுனால தான் பிக் பிரதரை நான் கொஞ்சம் கொஞ்சமா சைடுல ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த அனிமேக்கு சப்போர்ட் ரொம்பவே கம்மியா போயிட்டு இருக்கு அதனால தான் பார்த்தோம் சரி ஓகே இப்போதைக்கு பர்ஃபெக்ட் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம் சைடுல பிக் பிரதர் வீடியோ எதிரியும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரி ஓகே கேஸ் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம் மது வரைக்கும் பை கேஸ்